வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் சிவா. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் எல்லா அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கமெண்ட்டுமே நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்டார்டிங் டேஸ் விச் மீன் அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீக் மட்டும் அந்த தெர்மல் ஸ்கேனர் இருந்தாலும் சரி சானிடைசர்ஸ் இருந்தாலுமே எல்லாமே பண்ணாங்க ப்ரோ. அதுக்கடுத்து எதுவுமே பண்ணலை. இந்த ஸ்கூல் ரீஓப்பனும் சரி இந்த பப்ளிக் எக்ஸாமும் சரி நிறைய ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. ஒரு பையனுக்கு கொரோனா இருக்கா, டெம்பரேச்சர் அவன் ஃபீவர் இருக்கா, கோல்டு இருக்கான்னு தெரியறதே அந்த ஒரு தெர்மல் ஸ்கேனர் மட்டும்தான் தெரியும். வேறு எந்த ஒரு வகையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபேஸ் ரெஜிஸ்ட் மாஸ்க் போட்டிருப்பான். அந்த ஒரு ஸ்கேனருமே எடுக்காமல் ஒரு சில பள்ளிகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த லெவல்த்து பசங்களை பப்ளிக் எக்ஸாம் பற்றி நாங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கலை, ரத்து செய்த பற்றி எடுக்கலை, வைக்கிறதை பற்றி எடுக்கலைன்னு ஒரு குழப்பமாக இருக்காங்க. பட் கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு பதில் வந்துடும். ஏன்னா பிப்ரவரி மந்தோட எண்டில் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம பார்த்தாகணும். விச் த சேம் டைம் ஓகேங்களா, ஸோ இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் மாற்றம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்றது, கண்டிப்பாக புதிய ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது உறுதியாக தெரியுது இல்லையா. ஸோ நிறைய பேர் ஏன் ப்ரோ லெவல்த்து மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, வீடியோஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ டென்த்து பசங்களுக்கும் எல்லாமே ரெடி ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ டுவெல்த்து பசங்க கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நான் எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாட்.